அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத் பேங்குகள் அறிவிக்கப் போகும் புதிய சட்டங்கள், குறைந்த சம்பளம் வாங்கினாலே லோன் கிடைக்கும், மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து சோசியல் மீடியா பயனாளர்கள் எச்சரிக்கை, குவைத்திக்கே ஆப்பு வைத்த குவைத் அரசு, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் குற்றம் செய்தவர்கள் மற்ற நாடுகளில் கைது செய்யும் புதிய திட்டம், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் வங்கிகள் ஏற்கனவே விதித்திருந்த சில கட்டுப்பாடுகளை தளர்த்துவதன் மூலம் வெளிநாட்டவர்களுக்கு கடன் வழங்குவதற்கான கொள்கையை இப்போ மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக அறப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, அரசு ஊழியர்களாக இருந்தால் சம்பள வரம்பு 250 குவைத் தினாராக இருக்க வேண்டும். இதுவே தனியார் கம்பெனிகளில் வேலை செய்தால் 500 குவைத் தினாராக இருக்க வேண்டும். இந்த தொகை சம்பளமாக பெறுபவர்கள் இனி குவைத் பேங்குகளை கடனுக்கு அப்ளை செய்யலாம். அதுபோல குவைத்தில் இயங்கும் சிறிய வங்கிகள் 300 குவைத் தினார் வாங்கும் வெளிநாட்டவர்களுக்கு கடன் வழங்கி வருவதையும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. குவைத்தின் மத்திய வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கடன் தொகை 25,000 குவைத் தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் 2 குடியுரிமை வைத்திருக்கும் குவைத்திகளை கண்டறிய தீவிர நடவடிக்கைகளை எடுக்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். குவைத்திகளுக்கு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் எடுக்க செப்டம்பர் 30 வரை டெட்லைன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல நம்பாடுகளுக்கு டிசம்பர் 30 வரை டைம் கொடுக்கப்பட்டுள்ளது. குவைத்திகளுக்கு முக்கியமாக எதற்காக இந்த பயோமெட்ரிக்னா, சில குவைத்திகள் என்ன செய்கிறாங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா குவைத்தில் ஒரு பாஸ்போர்ட், சவுதியில் ஒரு பாஸ்போர்ட், இது வந்து குவைத் சட்டப்படி குற்றமாக கருதப்படுகிறது. இதையெல்லாம் தடுக்கும் விதமாகத்தான் பயோமெட்ரிக் எடுக்க அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு எதுக்கு பயோமெட்ரிக் எடுக்க சொல்கிறாங்கன்னா, சில வெளிநாட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குவைத்தில் பெரிய குற்றங்களை செய்துவிட்டு குவைத்திலிருந்து எஸ்கேப் ஆகி சொந்த நாடுகளுக்கு போயிட்டு மீண்டும் புதிய விசாவில் சவுதி, துபாய் ஆகிய நாடுகளுக்கு சம்பாதிக்க போயிடுறாங்க. இப்படி செய்பவர்களை கண்டறிந்து பிடிப்பதற்கு தான் இப்போ அனைவரும் கட்டாயமாக பயோமெட்ரிக் எடுக்க உள்துறை அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அடுத்த தகவல், ஒமன் ஏர்லைன்ஸ் உடைய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது துபாய்க்கு டூரிஸ்ட் விசா மற்றும் விசிட் விசாவில் செல்லும் வெளிநாட்டவர்கள் இனி ஒமன் ஏர்லைன்ஸ்ல மட்டும்தான் ரிட்டர்ன் டிக்கெட் போட வேணும். போகும்போது ஒமன் ஏர்வேஸ், வரும்போது இண்டிகோ ஏர் இந்தியாவில் டிக்கெட் போட்டுக்கொண்டு ஃப்ளைட் ஏற முடியாது. ஃப்ளைட் ஏற வந்தால் விமானம் ஏற அனுமதிக்க மாட்டோம் என ஒமன் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் துபாய் அரசு பார்த்தீங்கன்னா துபாய் விசாவுக்கான சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அதன் எதிர்வழியாக இப்போ ஏர்லைன்ஸும் ஒமன் ஏர்லைன்ஸும் இப்போ வந்து சில கட்டுப்பாடுகள் போட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத் நாட்டின் தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக சோசியல் மீடியாவான எக்ஸ்தலத்தில் போலீஸ் செய்திகளை பரப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் ஒரு குவைத்தி குடிமகனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, கைது செய்யப்பட்ட நபர் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. சமூக வலைதளமான எக்ஸ்தலத்தில் தனது தனிப்பட்ட கணக்கு மூலம் அந்த குவைத்தி குடிமகன் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக எக்ஸ்தலத்தில் பதிவு செய்த காரணத்தினால் தற்போது கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். குவைத்தி குடிமகனுக்கே இந்த நிலைமைனா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத ஆதாரமற்ற செய்திகளை பரப்பாதீங்க. ஏன்னா எல்லா விதமான கணக்குகளையும் குவைத்துடைய சிஐடி டிபார்ட்மெண்ட் கவனிச்சுட்டு தான் இருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு கூட குவைத்திற்கு எதிரான ஒரு கருத்துக்களை தனது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்த ஒரு நர்ஸை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தியது குறிப்பிடத்தக்கது. அதனால நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி கருத்து சுதந்திரம் எல்லாம் குவைத்து, சவுதி ஆகிய அரபு நாடுகளில் கிடையாதுங்க. அதனால குவைத்தோ, சவுதியோ, துபாயோ, நாம் எந்த நாட்டில் வேலை செஞ்சாலும் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடந்தால் மட்டும்தான் அரபு நாடுகளில் சம்பாதிக்க முடியும். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. மும்பை டு குவைத் 13,000 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 59 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 12,600 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 88 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 128 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,600 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 89 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 72 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 84 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 270 ரூபா 45 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 974 ரூபா 60 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 278 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 250 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.